ஜேஷ்டபுத்திரனுக்கு தானே ராஜ்யம் கொடுக்கிற வழக்கம். அப்போ அதை கொடுக்கறது இல்லையே நீங்கள். இன்னமும் இந்த ராஜ்யாசனத்தில் உட்காந்துருந்தா அகீர்த்தி வராதா உங்களோட குலத்துக்கு? தன்னோட சகோதர புத்திரன்மாரான பாண்டவாளில் பேதபாவனை இல்லாக்கி நீங்கள் ராஜ்யத்தை பறிக்கணும். தர்மத்தில் நம்ம ஜீவிச்சுட்டு இருந்ததுன்னா அந்த தர்மம் ஒன்று மாத்திரம் நம்மளை விட்டு பிரியாது. அது நித்திய சம்பந்தியாக நம்ம கூடயே நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கும். அதனால தர்மத்தில் இருங்கோ. அப்போ இதை அனுபவிக்கிற சமயத்துலேயும் நம்ம தானே தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம கூட யாரும் அனுபவிக்கிறா சொல்லி நினைக்க பாடில்லை. அவாவாக்கு அவாவா பண்ணின கர்மத்தோட பலன் தான் கிடச்சிட்டு இருக்கு. இந்த லோகம் வந்துட்டு ஸ்வப்னமாயாவனோ ரதம். ராஜானா பிரஜைகளை ஆட்டி பறிக்க கூடினவன் சொல்லி மட்டும் இல்லை அர்த்தம். தன்னோட இந்திரியங்கள், தன்னோட மனசு, இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறவன் கூட ராஜாவாக ஆயிடலாம். எத்தனைதான் கேட்டாலும் அது என்னோட ஹிருதயத்தில் ஸ்திரமாக இருக்கிறது இல்லை. பகவான் என்ன இச்சிக்கிறானோ அது மாதிரி தானே நடக்கும். அப்போ கிருஷ்ணனோட சங்கல்பமாக்கும் இந்த திருதராஷ்டிரனுக்கும் மனசில் நல்ல உபதேசங்கள் தந்தாலும் தங்கக்கூடாது சொல்கிறது. அப்படியே அந்த அந்த பழி அப்படியே கிருஷ்ணன் தலையில் கட்டி விடுறான். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய திசதாரிணே நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நம. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி விருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதஶ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே ப்ரஹ்ம ஹ்ருதாயாதி கவயே முஹ்யந்தி யத் சூரய தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர யத்ர ஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோச்சித கைதவோத்ர பரமோ நிர்மல் சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைரீஸ்வர சத்யோ ஹ்ருத்யவருத்யதே யத்ர க்ருதிபி சுஷ்ரூஷுபிஸ்தக்ஷணாத் நிகம கல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அம்ருதத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகா பூதைர் மஹத்பிரியை மா புரோ விபுர் நிர்மாய சேதே யதமூஷு புருஷ புங்கே குணான் ஷோடிஷ ஷோடிஷ ஆத்மக சோலம் கிருஷிஷ்ட பகவான் வஜாம்சி மே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்தா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அப்போ நேத்துக்கு அக்ரூரர் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறதும் அங்கே விதுரரோட கிரகத்தில் போகிறதும் விதுரர்கிட்டக்கையும் குந்தி தேவி கிட்டக்கையும் பேசுகிற அந்த பாகம் அவளோட சம்வாதம் அந்த பாகம் பார்த்தோம். அதில் குந்தி தேவி தன்னோட சங்கடமெல்லாம் சொல்லி அழறா, பகவானை தியானிக்கிறா, கிருஷ்ணன் என்னை பற்றியெல்லாம் கேட்குற வழக்கம் உண்டா சொல்லி கேட்குறா. அந்த பகவான் ஒழித்து வேறு சரணம் இல்லையே எங்களுக்கு, அநாதைகளுக்கு நாதன் அல்லவா அந்த பகவான், அந்த பகவான் எங்களை பற்றியும் நினச்சானா சொல்லி அழறா குந்தி தேவி. தன்னோட சங்கடமெல்லாம் சொல்லறா. திருதராஷ்டிரரும் திருதராஷ்டிரரோட புத்திரன்மாரான துரியோதனாதிகளும் தங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறா அந்த கதைகளெல்லாம் சொல்லறா. விதுரரும் குந்தியும் சேர்ந்து அக்ரூரர்கிட்ட அக்ரூரர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். குந்தியை சமாதானிப்பிச்சதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அந்த ஹஸ்தினாபுரத்திலே வசிச்சுட்டு திரும்பி மதுராபுரிக்கு காரியமெல்லாம் புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் மதுராபுரிக்கு திரும்பி போகலாம் சொல்லி இறங்குற அந்த சமயம் திருதராஷ்டிரரோட சபைக்கும் போகிறார் அக்ரூரர். அங்கே போய் திருதராஷ்டிரர்கிட்ட சில காரியங்கள் அக்ரூரர் சொல்கிறார். பகவான் என்ன ஒரு சந்தேஷத்தை அக்ரூரருக்கு சொல்லி அனுப்பினாரோ
அந்த ஒரு சந்தேஷத்தை அக்ரூரர் வந்து திருதராஷ்டிரர்கிட்ட சொல்லறார். உபதேசம் மாதிரி அமையறது இந்த கொஞ்சம் ஸ்லோகங்கள். என்ன சொல்லறார் அக்ரூரர் உள்ளது வாசிக்கலாம். 17வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. அக்ரூர உவாச போ போ வைசித்ர வீரியத்வம் குரூணாம் கீர்த்தி வர்தன பிராதரியுபரதே பாண்டாவதுனாசனமாஸ்திதஹ போ போ வைசித்ர வீரியத்வம் குரூணாம் கீர்த்தி வர்தன. ஹே விசித்திர வீரியனோட புத்திர, ஹே திருதராஷ்டிரரே, நீங்கள் வந்து குரு வம்சஜன்மாரில் வச்சு சிரேஷ்டனானவர் அல்லவா? குரு வம்சஜன்மாரோடெல்லாம் கீர்த்தியை வர்த்திப்பிக்க கூடினவர் அல்லவா? ஹே திருதராஷ்டிரரே, நீங்கள் இதுவரை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த உங்களோட சகோதரனான பாண்டு மகாராஜாவோட காலம் கழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தில் இந்த அரியணையில் உட்காந்துண்டு ராஜ்யத்தை பரிச்சேளே, தர்மாசனத்தில் உட்காந்துண்டு ராஜ்யத்தை பரிபாலிக்கிறேளே சொல்லி அக்ரூரர் சொல்கிறார். இது பரிகாசமாக துவந்தமான அர்த்தமும் உண்டு இதுக்கு. இதில் என்ன நியாயம் பகவான் சொல்லி அனுப்பியிருக்காருன்னா, அதனால் தன்னோட சகோதரனான பாண்டு மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அரியணையில் உட்காந்து ராஜ்யத்தை பரிக்கிறேளே சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பாண்டு மரணம் அடைஞ்சா அடுத்தது அந்த அரியணை யாருக்கு போகணும்? பாண்டுவோட புத்திரன்மாரான இந்த 5 குழந்தைகளுக்கு தான் போகணும். அதில் ஜேஷ்ட புத்திரனான யுதிஷ்டிரனுக்கு தான் போகணும். ஆனால் யுதிஷ்டிரனை அந்த அரியணையில் உட்கார விடாக்கி திருதராஷ்டிரரே உட்காந்துட்டு ராஜ்யத்தை பறிச்சுட்டு இருக்காரு. அதனால அந்த ஒரு விசேஷண பிரயோகம், அதனோட துவந்த அர்த்தம் அதுலேருந்து தெரியறது. தெரியண்ட வாழ்க்கை அது தெரியும். அதனால கூடமா அப்படி சொல்லறாரு. குரு வம்சத்தில் இதுவரை உண்டான வாழ்க்கெல்லாம் குலமகிமையை வர்த்திப்பிச்ச மாதிரி நீங்களும் வர்த்திப்பிக்கண்ட அவசியம் உண்டே. அதனால குரு வம்சத்தில் இதுதானே வழக்கம், ஜேஷ்ட புத்திரனுக்கு தானே ராஜ்யம் கொடுக்குற வழக்கம். அப்போ அதை கொடுக்கறது இல்லையே நீங்கள், அது அகீர்த்தி வராதா? இப்படி உட்காந்துட்டு இருந்தா, இன்னமும் இந்த ராஜ்யாசனத்தில் உட்காந்துட்டு இருந்தா அகீர்த்தி வராதா உங்களோட குலத்துக்கு சொல்லி சொல்கிற மாதிரி கூடமாக இருக்கு அந்த இது. ஆனால் திருதராஷ்டிரருக்கு அது அவ்வளோ புத்தி இருக்கோ இதெல்லாம் கிரகிக்கிறதுக்கு புத்தி இருக்கோ சொல்லி தெரியாது. அப்போ ஸ்துதி பாட்டு மாத்திரம் எடுத்துகிட்டு போகிறா சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி சொல்லறார். ஆனால் தெரியண்ட வாழ்க்கை அதெல்லாம் தெரியறது. தர்மேண பாலயன் உர்வீம் பிரஜாஷீலே நரஞ்சயன் வர்த்தமான சமஸ்வேஷு ஸ்ரேய கீர்த்திமவாப்ஸ்யசி தர்மேண பாலயன் உர்வீம் பிரஜாஷீலே நரஞ்சயன். தர்ம பிரகாரம் பூமியை பரிபாலிக்கிறது சத்ஸ்வபாவத்தால் பரிபாலிக்கணும். தர்மத்தை அனுசரித்து ராஜ்யம் பறிக்கணும். சத்ஸ்வபாவத்தோட பிரஜைகளோட மனசில் தன்னை குறித்ததான அனுராகம் ஜனிப்பிக்கும் விதத்தில் ராஜ்யத்தை பறிக்கணும். அதுதான் சொல்கிறார். அதுவும் போலாக்கி தன்னோட சகோதர புத்திரன்மாரான பாண்டவாளில் பேதபாவனை இல்லாக்கி நீங்கள் ராஜ்யத்தை பறிக்கணும், குடும்பத்தை நடத்திட்டு வரணும். அப்படி நடத்திட்டுனா தர்மார்த்த காம மோட்சங்களான புருஷார்த்தங்கள் இகத்திலையும் சத்கீர்த்தியும் உங்களுக்கு சித்திக்கும். இந்த விதமான புருஷார்த்தங்களும் அதே மாதிரி சத்கீர்த்தியும் இகத்திலேயே உங்களுக்கு சித்திச்சு விடும் சொல்லி சொல்லுறார் அக்ரூரர். இப்போ இருந்துட்டுருக்கிற விதத்திலேயாக்கும் நீங்கள் ராஜ்யம் பறிச்சுட்டு இருக்கேன்னா இது ஒன்றும் உங்களை வந்து சேராது சொல்லி அதனோட அர்த்தம், கூடமான அர்த்தம். அந்யதா த்வாசரம் லோகே கர்ஹிதோ யாஸ்யசே தமஹ தஸ்மாத் சமத்வே வர்த்தஸ்வ பாண்டவேஷ்வாத்மஜேஷு ச. அந்யதா த்வாசரம் லோகே கர்ஹிதோ யாஸ்யசே தமஹ அந்யதா. இந்த விதம் முன்னாடி சொன்ன விதத்தில் நீங்கள் ராஜ்யத்தை பறிக்கலை, குடும்பத்தை பறிக்கலைன்னுண்டுனா என்ன சம்பவிக்கும்? லோகவாசிகளுக்கெல்லாம் உங்களை பிடிக்காக்கி ஆயிடும். எல்லாருமே நிந்தை பண்ண ஆரம்பிச்சு விடுவா. இந்த லோகத்திலேயே உங்களுக்கு மகா துக்கம் வந்து சேரும். மரணானந்தரம் நரகத்திலையும் போய் பதிக்கண்டி வரும். பாண்டவாள்லையும் தன்னோட புத்திரன்மாரான துரியோதனாதிகள்லையும் பேதபாவனை கூடாக்கி சமபாவனையோடு அவளை வளர்த்தி வரணும், அவளை நடத்தணும். அதை நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு மகா கஷ்டம் வந்துவிடும் சொல்லி அக்ரூரர் ஹிதோபதேசம் பண்ணறார். நேஹச்சாத்யந்த சம்வாச கர்ஹிசித் கேனசித் சஹ ராஜன் ஸ்வேனாபி தேஹேன கிமு ஜாயாத்மஜாதிபிஹ. நேஹச்சாத்யந்த சம்வாச கர்ஹிசித் கேனசித் சஹ. அக்ரூரர் சொல்றார், என்ன சொல்றார், அது எப்படி ஒரே மாதிரி பார்க்குறது? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அல்லவா?
வேற குழந்தைகளை வேற குழந்தைகள் தானே பார்க்க முடியும். ஏதோ ஒரு அம்மாக்கும் அப்பாக்கும் தன் குழந்தைன்னா ஸ்பெஷல் அல்லவா? அது எப்படி அந்த பாவத்தை எல்லாம் மாற்ற முடியும்னு சொல்லி திருதராஷ்டிரர் இப்படி நினைச்சிக்க, அதை முன்னாடியே தெரிஞ்சுட்டு அக்ரூரர் சொல்றார், ஹே ராஜா, இந்த லோகத்துல ஆருமே ஆரோடு கூடியும் நித்தியமான சம்சர்க்கம் பண்ண முடியாது. நித்தியமா ஒரு தாள் கூடியே இருந்துட முடியாது. எல்லாருமே விட்டு பிரியண்டி வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எல்லாரும் தனியே தனியே போகண்டி வரும். தன்னோட தேகம் கூடி தன்னை உபேட்சிச்சு போகிறது பாருங்க. தன்னோட புத்திரன்மார், தன்னோட ஜாய், பத்னிகள் முதலானவாள்லாம் தேகத்துக்கு கூட தானே இருக்கா. நமக்கு ஏற்றவும் க்ளோஸ் நடது என்னது? நம்ம ஓன் தேகம் நடது. நம்ம வந்து ஆத்மா அல்லவா? அப்போ நம்ம கூடே இருக்கிறது புத்திரால் புத்திரன்மாரும் பாரியும் கூட கொஞ்சம் வேறிட்டு இருந்துவிடுவா. எப்பவுமே நம்ம கூட இருந்துட்டு இருக்கிறது நம்மளோட தேகம். அந்த தேகம் கூட ஒரு காலத்தில் நம்மளை விட்டுட்டு போயிடுமே. அப்போது தேக சம்பந்திகளான இவாளை பற்றி நம்ம சொல்ல அவசியமே இல்லையே. அப்போ நித்தியமான ஒரு சம்சர்க்கம் நடந்து நமக்கு வைக்கவே முடியாது. ஆறு கூடி நம்ம பிறக்கும் போதும் தனியவே பிறக்கிறோம், மரணம் அடையும் பொழுதும் தனியவே மரணம் அடையிறோம். அதுதான் சொல்கிறார் அக்ரூரர். அப்போது இருக்கிற காலத்தில் என்னோடு சொல்கிற அந்த மமதியை உபேட்சிச்சுட்டு சமபாவனையோடு வசித்தா தான் தர்மம் அனுஷ்டிச்சதாக ஆகும். தர்மத்தில் இருக்கோம்னு சொல்லி ஆகும். தர்மத்தில் நம்ம ஜீவிச்சுட்டு இருந்ததுன்னா அந்த தர்மம் ஒன்று மாத்திரம் நம்மளை விட்டு பிரியாது. அது நித்திய சம்பந்தியாக நம்ம கூடயே நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கும். அதனால தர்மத்தில் இருங்கோ சொல்லி அக்ரூரர் உபதேசிக்கிறார். ஏக பிரசூயதே ஜந்துரேக ஏவ பிரலீயதே ஏகோனு புங்கே சுகிருதம் ஏக ஏவ சதுஷ்கிருதம். ஏக பிரசூயதே ஜந்து ஏக ஏவ பிரலீயதே. முன்னாடி சொன்னதே தான் சொல்றார். ஜனன மரணங்கள்லையும் சுக துக்கானுபவங்கள்லையும் ஆருக்கும் ஆரோடு கூடியும் சேர்ச்சை இல்லை சொல்லியே அக்ரூரர் சொல்றார். ஆருக்குமே ஆறும் சகாயிகள் அல்ல. ஒருத்தன் ஜனிக்கிற சமயத்திலையும் ஒருத்தன் மரணம் அடைகிற சமயத்திலையும் தனியே தான். ஆருமே நம்ம கூட பிறக்கிறது இல்லை, நம்ம கூட மரணம் அடையறதில்லை. கூட பிறப்புன்னு சொல்கிறதும் ஆதியம் ஒரு குழந்தை வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் அடுத்த குழந்தை வருது. அதே மாதிரி மரணம் அடையறதையும் கூட எல்லாரும் மரணம் அடைஞ்சதுனாலும் அவளுக்கு கிடைக்கக்கூடியதான ஜட்ஜ்மெண்ட் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். அவாவா பண்ணினதான புண்ணியம் பாப்பம் அனுசரித்து தான் அவளுக்கு ஆஃப்டர் லைஃப்பில் என்ன வருன்னு நிச்சயிக்க முடியும். அதனால் தனியே தான் இந்த ஜேர்னி நடது. ஆனால் யாருமே சகாயிகள் இல்லை சொல்லுறேனே, ஆனாலும் ஒன்று மட்டும் நம்ம கூடயே இருக்கும். என்னது அது? சத்கர்ம. நல்ல காரியங்கள் பண்ணணும். அப்போ அதனோட பலமாக நமக்கு நல்ல கதி கிடைக்கும். முன்னாடி பண்ணினதான சத்கர்மங்களோ முன்னாடி பண்ணினதான துஷ்கர்மங்களோ அதனோட பலமாயிட்டாக்கும் இந்த இந்த ப்ரெசண்ட்டில் நம்ம துக்கத்தையோ சுகத்தையோ அனுபவிக்கிறோம். சத்கர்மங்களால் சுகம் வருது, துஷ்ட கர்மங்களால் துக்கம் வருது. அப்போ இதை அனுபவிக்கிற சமயத்துலேயும் நம்ம தானே தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம கூட யாரும் அனுபவிக்கிறா சொல்லி நினைக்க பாடில்லை. அவாவாக்கு அவாவா பண்ணின கர்மத்தோட பலன் தான் கிடச்சிட்டு இருக்கு. அதுதான் தெரியணும். அதனால எப்போவுமே நம்ம தனியே அல்லவா? அதனால உங்களோட புத்திரன் இந்த மமத்தை, என்னோட துரியோதனன் என்னோட துஷாசனன் சொல்லி இங்கே மமத்தை இருக்கே, அந்த மமத்தையை நீங்கள் உபேட்சிக்கணும், சமபாவனையோடு ஜீவிக்கணும், தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி எல்லாம் அக்ரூரர் உபதேசிக்கிறார். அதர்மோபசிதம் வித்தம் ஹரந்தியன்யேல்பமேதசஹ சம்போஜனீயாபதேசேர் ஜலானீவ ஜலௌகச. அதர்மோபசிதம் வித்தம் ஹரந்தியன்யேல்பமேதசஹ அல்பமேதசஹ அல்பமான புத்தியோட அதர்மோபசிதம் அதர்மத்தால் வர்த்திப்பிக்கப்பட்ட வித்தம் தனத்தை ஒருத்தர் அந்த தனத்தை அதர்மத்தால் சம்பாதிச்சுக்கிறேன், ரொம்ப தப்பான காரியமாக்கும் சொல்லி அக்ரூரர் இங்கே சொல்லுறார். ஹே திருதராஷ்டிரரே சொல்லி கூப்பிடுறார். அதர்மம் பண்ணி சம்பாதிக்க கூடினதான தனாதிகள் புத்திராதிகளையே அபகரிச்சுண்டு விடுறார். அதனால் நம்ம தர்மம் குழந்தைகள் நல்லா இருக்கணும், ஸ்திரீகள் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி அந்த பத்னி நல்லா இருக்கணும் சொல்லி நினச்சிண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தனத்தை சம்பாதிக்கிறோம். தனம் சம்பாதிக்கிற சமயத்தில் அதர்மம் பண்ணி சம்பாதிக்கிறோம். அப்படி அதர்மத்தால் சம்பாதிச்சதான தனம் நம்ம கூட இருந்துவிடுமா? இருக்காது. ஆருக்கு வேண்டி நம்ம அதை சம்பாதிச்சோமோ அவளே நம்ம கையிலேருந்து அதை தட்டி பறிச்சுட்டு போயிடுவா. ஹே அப்பா, உங்களுக்கு வயசாயாச்சு, உங்களை நாங்கள் தான் இனி பார்த்துக்கணும்னு சொல்லி நைஸாக சொல்லி அந்த அப்பா கிட்டக்கேருந்து அந்த சம்பத்தை எல்லாம் புத்திரன்மாரும் எல்லாம் எடுத்துப்பா. அப்போ அவள்லாம் நம்மளோட பந்துக்களாக்குன்னு சொல்லி நினச்சிட்டு அதை கொடுக்கவும் செய்வோம். அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? அவள் விட்டுட்டு போயிடுவா. தனம் தான் முக்கியம்,
இவாளெல்லாம் வச்சுட்டு இவா கையில் இனி தனம் இல்லை, இவாளை வச்சுட்டு நம்ம என்ன தான் பண்ண முடியும் சொல்லி நினச்சிட்டு தேஜிச்சுட்டு போயிடுவா. அப்படி நடக்கிறதே உலகத்தில் அதுதான் சொல்லுறார் அக்ரூரர். அதை எப்படி சொல்லி கேட்கறத, ஜலத்தில் ஜீவிக்கக்கூடியதான மல்சியாதிகள் ஒரு சின்ன கொட்டை இருக்குது, சின்ன ஒரு என்ன சொல்லுவோம் குழி இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் ஜலம் நிரம்பி இருக்குது, அதில் ரெண்டு மூணு மீன் இருந்துட்டுருக்கு. அந்த மீன் பெஷாமல் ஜீவிச்சுட்டு இருந்தால் அந்த ஜலம் இருக்கிற வரையும் அதுக்கு ஜீவிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அதை இணைப்பிருக்கின்ற கொஞ்சம் குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுக்கறது, ஜென்மம் கொடுத்தா என்ன சம்பவிக்கிறது, அங்கே பாப்புலேஷன் கூடி வருது ஃபிஷ்ஷோடு, பாப்புலேஷன் கூட கூட என்ன சம்பவிக்கும், அந்த ஜலம் போராக்கி வரும், அந்த ஜலத்தை அந்த மீனே உண்ணும், அப்படியே உண்டு உண்டு அது வறண்டு போய் எல்லா மீனும் மரணம் அடையும். அது மாதிரி குழந்தை குட்டிகளெல்லாம் பந்து பாவத்தில் இருந்துட்டு உங்களையே வதம் பண்ணுறதுக்கு தக்கம் பார்த்துட்டு இருக்கிற சத்ருக்களாக்கும் சொல்கிற யாதார்த்தியத்தை அக்ரூரர் சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்லி போதிப்பிக்கிறார். புஷ்ணாதியான தர்மேண ஸ்வபுத்தியா தம பண்டிதம் தே கிருதார்த்தம் பிரஹிண்வந்தி பிராணாரா ராயசுதாதய புஷ்ணாதியான தர்மேண ஸ்வபுத்தியா. தான் 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 சொல்கிற அபிமானம், நான் நான் என்னோடு என்னோடு சொல்கிற அபிமானம், தன்னோடு தேகம், தன்னோடு பிராணன், தன்னோடு கலத்திரங்கள், தன்னோடு புத்திரன் முதலான இந்த அகந்தை மமத்தை, இது ரெண்டும் தான் அதர்ம பிரவருத்தியில் ஒருத்தனை தூண்டறது. இந்த காரியம் தப்பான காரியம் பண்ணு பண்ணி சம்பாதி சொல்லி மனசை தூண்டறது என்ன அகந்த மமத்தை இருக்கிறனால தான். ஆனால் சரும காலம் வர சமயத்தில், அந்தியம் வர சமயத்தில் என்ன சம்பவிக்கிறது, இப்படி இந்த இந்த விதமான தப்பு தண்டா பண்ணினவன் அதனோடு கஷ்டப்பட அனுபவிக்கிறான், கிளேஷத்தை எல்லாம் அனுபவிக்கிறான். இப்படி அனுபவிச்சுருக்கிற இந்த ஒரு மனுஷன், இவனை புத்திஹீனன் சொல்லி அக்ரூரர் சொல்கிறார். இங்கே புத்திஹீனனான இந்த ஒரு மூடனை இத்தனை காலமும் தன்னோடு 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 குழந்தை தன்னோடு பாரியை தன்னோடு பந்து சொல்லி அடிச்சுட்டு இருந்தானே, மார்பு தட்டின்னு இருந்தானே, இவன் வயசாங்காலத்தில் கஷ்டப்படுற சமயத்தில் ஒரு மனுஷன் வரமாட்டான். என்னோட புத்திரன் என்னோட பாரியை சொன்னவாள்லாம் அந்த புத்திரன் திரும்பி பார்க்காக்கி போயிடுவான், பாரியும் விட்டுட்டு போயிடுவான். அப்படியே தனியே அந்த தனிமேலே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுருக்க வேண்டி வரும், அனுபவிச்சுட்டு இருக்கண்டி வரும் சொல்லி அக்ரூரர் திருதராஷ்டருக்கு சொல்கிறார். இதொன்னும் வேண்டா, தன்னோட தேகமோ நான் 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 சொல்லி அபிமானிச்சுட்டு இருந்தானே அந்த தேகமும் தனக்கு வழங்காது, அதனால அதர்மத்தை உபேட்சிக்கணும், அதர்மத்தை உபேட்சிச்சா நமக்கு கிளேஷம் வராது, அப்படி உள்ள காரியங்கள் எல்லாம் அக்ரூரர் சொல்லிக் கொடுக்கிறார். ஸ்வயம் கில்பிஷமாதாய தைஸ்தியக்தோ நார்த்த கோவிதா அசித்தார்த்தோ விஷத்யந்தம் ஸ்வதர்ம விமுகஸ்தமஹ ஸ்வயம் கில்பிஷமாதாய ஸ்வதர்ம விமுக. ஸ்வதர்மத்திலேருந்து விமுகனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், நார்த்த கோவிதஹ புருஷார்த்த சம்பாதனத்தில் சமர்த்தன் அல்லாதவன், அசித்தார்த்த சித்திக்காத்த மனோரதத்தோடு கூடினவன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அவனை எல்லாருமே விட்டுட்டு போயிடுவா சொல்லி அக்ரூரர் சொல்லறார். புத்திராதிகளை சம்ரட்சிக்கணும் சொல்லி அதர்மத்தில் சரிச்சுண்டு நிறைய சம்பாதிக்கிறான் இந்த ஒரு மனுஷன். இப்படி சம்பாதிச்சு வச்சதான அந்த சம்பத்து ஒன்றும் உபயோகமே இல்லாக்கி ஆகிடும் அந்திய காலத்தில். அந்திய காலம் வர சமயத்தில் அந்த காசை கையால் தூக்கிறதுக்கு கூடி தென்பு இருக்காது. இவன் பண்ணினதான இந்த பாபம் மட்டும் இவனோட முதுகில் ஒரு சுமை மாதிரி உட்காந்துட்டுருக்கும். புருஷார்த்தங்கள் ஒன்றுமே இவன் சம்பாதிக்காத காரணம், சத்கர்மங்கள் ஒன்றுமே பண்ணாதனால அவனுக்கு நல்ல கதியே கிடைக்காது. ஸ்வதர்மத்தை உபேட்சிச்சனால இகப்பர லோகங்கள்லையும் அவனுக்கு கதி கிடைக்காக்க ஆயிடும். பாபம் அனுபவிக்கணும் சொல்லி தலையில் எழுதியிருக்கேன், இவன் பண்ணின பாபமே சுமையாக இருந்துட்டுருக்கேன், அதனால அதை அனுபவிக்கிறதுக்குன்னு கோரமான தாமிஸ்ராதி நரகங்களில் போய் இவன் பதிப்பான், கொஞ்ச காலம் அங்கே இருக்கிற நரக வேதனையை அனுபவிப்பான். இந்த பாபம் எல்லாம் அவன் தானே அனுபவிச்சு தீர்க்கணும், வேற யாருமே இந்த பாபத்துக்கு பாகன்தா சொல்லி கேட்டுட்டு வரமாட்டான். இவன் பண்ணின பாபம் இவன் தான் அனுபவிச்சாகணும், இவனோட புத்திரன்மாருக்கோ இல்லை பத்னிமாருக்கோ அதை வீதிச்சொன்னும் கொடுக்க முடியாது. பாபம் பண்ணினா அவ்வளோ பாபம் நம்ம தான் அனுபவிக்கணும். அந்த சத்தியாவஸ்தையெல்லாம் அக்ரூரர் சொல்லி கொடுக்குறார். தஸ்மால் லோகமிமம் ராஜம் ஸ்வப்னமாயா மனோரதம் வீக்ஷாயம்யாத்மனாத்மானம் சமஷாந்தோ பவ பிரபோ த
தஸ்மால் லோகமிமம் ராஜன் தஸ்மாத் அது ஹேதுவாயிட்டு ஹே ராஜா, இந்த லோகம் வந்துட்டு ஸ்வப்ன மாயா மனோரதம், ஸ்வப்னம் மாயை மனோரதம், இந்த லோகத்தில் எல்லாமே அதுதான் சொல்லி அக்ரூரர் சொல்லிக் கொடுக்கிறார். ஹே ராஜா, அதனால உங்களோட ராஜத்துவம் பிரபுத்துவம் உச்சிதமான விஷயத்தில் நீங்கள் உபயோகிக்கணும். நான் ராஜாவாக்கும் பிரபுவாக்கும் சொல்லி நினைக்கக்கூடாது. இதெல்லாம் சொச்ச காலம்தான் இருக்கும் நம்ம கூட. இதுக்கப்புறம் என்ன சம்பவிக்க போகிறது சொல்கிற அந்த காரியங்களை நீங்கள் ஆலோசனை பண்ணணும். தான் தான் பண்ணக்கூடியதான புண்ணிய பாப்பங்களுக்கு தான் தான் மாத்திரம்தான் அவகாசி. அதை வேறு யாருக்கும் கொடுத்து விட முடியாது. அதை யாருக்குமே அதிக்கிரமிக்கவும் முடியாது. அதனால லோகத்தில் துச்சமான சுகங்களை ஆக்ரஹிச்சுண்டு லோபாதி விருத்திகளுக்கு அதீனனாக இருந்துண்டு தப்பு தண்டா பண்ணக்கூடாது என்று அக்ரூரர் சொல்கிறார். அப்படி லோபாதி விருத்திகளுக்கு அதீனனாக இல்லாக இருந்ததுன்னா அதுதான் நிஜமான ராஜத்துவம். ராஜானா பிரஜைகளை ஆட்டி பறிக்கக்கூடியவன் சொல்லி மட்டும் இல்லை அர்த்தம். தன்னோட இந்திரியங்கள் தன்னோட மனசு இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறவன் கூட ராஜாவாக ஆயிடலாம். அப்போ அதனால அதுதான் நிஜமான ராஜத்துவம். அந்த சக்தியை சம்பாதிக்க கூடினவாள் தான் நிஜமான பிரபுக்கள் சொல்லி அக்ரூரர் இந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்கிறார். அப்படி இருக்கிறவாளுக்கு இந்த லோகத்தில் காண கிடைக்கக்கூடியதான சம்பத்துகள் சுகபோகங்கள் இதெல்லாம் ஸ்வப்ன பதார்த்தம் மாதிரி தோணும். அப்போ அதனால அதுக்கு பின்னாடி அவள் வந்து ஓடமாட்டாள். இப்போ மனோராஜ்யத்தில் சஞ்சரிக்கிறவனுக்கு கிடைக்கக்கூடியதான அபிவிருத்தி மாதிரி துச்சமானதும் அசத்தியமானதும் நஸ்வரமானதுமாகும் இந்த சுகபோகங்கள் எல்லாம் என்று அக்ரூரர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ உங்களோட புத்தி சக்தியால் லோபாதி விருத்திகளெல்லாம் அடக்கி தன்னோட புத்திரன்மாரிலையும் அதே மாதிரி பாண்டுவோட புத்திரன்மாரிலையும் சமபாவனையை ஏற்கொண்டு அப்படியே ஜீவிக்கணும் சொல்லி அக்ரூரர் உபதேசிக்கிறார் திருதராஷ்டருக்கு. இதெல்லாம் திருதராஷ்டர் கேட்குறார். இந்த என்ன சம்பவிக்கிறது, இதெல்லாம் உரைக்கிறதா பார்க்கல. திருதராஷ்டிர உவாச்ச யதா வததி கல்யாணிம் வாச்சம் தானபதே பவான் தானம் பண்றவாள் வச்சு சிரேஷ்டனா இருக்கக்கூடிய அக்ரூரரே சொல்லி கூப்பிடுறார். தானபதியாக்கும் அவர். கம்சனோட கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்திலையும் கம்சன் இந்த ஒரு பதவியில தான் அக்ரூரர் வச்சுட்டு இருந்தார். நிறைய தானம் பண்ணுவார் அக்ரூரர். அப்போ தானம் பண்ணுற மகாத்மாக்களில் வச்சு சிரேஷ்டனான ஹே அக்ரூரரே, நீங்கள் இத்தனை நேரம் எனக்கு சொன்னதான இந்த சதுபதேசங்கள் எல்லாம் நான் கேட்கறத ரொம்ப ரசமாக இருந்தது, அதெல்லாம் மதுரமாக இருந்தது. கல்யாணகரமான வாக்குகளையே நீங்கள் எனக்கு சொல்லித்தந்திருக்கள். இதை கேட்குறவாளோடு மனசில் அசுப வாசனை எல்லாம் நசிச்சு போயிடும், சுப வாசனை ஜனிக்கும். அப்பேற்பட்ட அமிர்தமான வாக்குகளையே நீங்கள் எங்கிட்ட சொல்லறது, அதை எத்தனை கேட்டுட்டும் எனக்கு திருப்தியே வரதில்லை சொல்லி திருதராஷ்டர் ஸ்லாகிச்சு சொல்கிறார் அக்ரூரர். மரண தர்மம் உள்ள மனுஷனுக்கு மரணத்தை தீர்த்து சிரஞ்சீவி ஆக்கி தீர்க்கறதுக்கு சக்தியுடையதான அந்த அமிர்தத்தை பிராபிச்சுன்னா அந்த மனுஷன் எத்தனை சாப்பிட்டாலும் அந்த அமிர்தம் போரும்னு சொல்லி சொல்ல மாட்டானே. எனக்கு இன்னும் தாங்கோ இன்னும் தாங்கோன்னு தானே சொல்லுவான். அவ்வளோ அதிகம் டேஸ்டுடையதல்லவா அந்த அமிர்தம் நடந்து மரணத்தை தீர்க்கவும் செய்யும். அப்போ அப்பேற்பட்டதான அமிர்தம் மாதிரி இருக்கிறவங்களோட வாக்குகள் அதை எத்தனை கேட்டுட்டும் எனக்கு திருப்தி ஜெனிக்கிறது இல்லையே சொல்லி திருதராஷ்டிரன் புகழ்த்தரான் அக்ரூரர. ததாபி சுந்தரதா சௌம்யா ஹ்ருதி நஸ்தியதே ஜலே புத்ராநுராக விஷமே புத்ராநுராக விஷமே வித்யுத் சௌதாமினி யதா ததாபி சுந்தரதா சௌம்யா ஹ்ருதி நஸ்தியதே ஜலே சௌம்யா. ஹே சாதுஷீலா, ஹே சுஷீலா, நீங்கள் இப்படி அழகான மதுரமான வாக்குகள் எனக்கு சொல்லித்தந்தாலும் எனக்கு அதால் பரமசுகம் ஜனிச்சாலும் அது வந்து அதிகம் தார்டியம் இல்லாததாக ஆயிருக்கே சொல்லி திருதராஷ்டிரம் சொல்கிறேன். எத்தனை தான் கேட்டாலும் அது என்னோடய ஹிருதயத்தில் ஸ்திரமாக இருக்கிறதில்லை. என்னோடய மனசு சலிக்கக்கூடிய சுவாவம் உடையதாக்கும். சமஸ்வபாவம் நடந்தது எனக்கு இல்லை, எனக்கு அது சித்திக்காது. காரணம் என்னோடய மனசு சஞ்சலமானதாகும், இழகின்றே இருக்கும். என்னோடய மனசு ஸ்திரமான மனசல்ல. அப்படி இருக்கிற மனசில் இந்த விதமான சதுபதேசங்களை எனக்கு தந்ததுன்னா
அது எப்படின்னா ஒரு பெரிய பர்வதத்துக்கு மேலே ஒரு மின்னல் சட்டுன்னு வந்துட்டு போகிற மாதிரி, அந்த மின்னல் ஸ்ட்ரைக் ஆகிறது அந்த பர்வதத்துக்கு மேலே, அந்த மின்னல் அதிலே தங்கி அங்கேயே நின்று விடுறது இல்லை, அது ஸ்ட்ரைக் பண்ணுறது அது போயிடுறது. அது மாதிரி உங்களோட இந்த சாது சுந்தரமான இந்த வாக்குகளும் என்னோடய ஹிருதயத்தில் பிரவேசிக்கிறது, உடனே அது வெளியில் போயிடுறது. இந்த காது கூடி கேட்டு இந்த காது கூடி போகிற மாதிரி அது அப்படியே போயிடுறது. என்னோடய ஹிருதயத்தில் அது தங்கிறது இல்லையே, நான் என்ன தான் பண்ணுறது? அதனால் சமஸ்வபாவம்ன்றது எனக்கு வராது, அந்த விசாரம் என்னோடய ஹிருதயத்தில் வரதே இல்லை சொல்லி திருதராஷ்டிரன் அக்ரூரர்கிட்ட சொல்கிறார். இது அவர் இழிப்பமாக களியாக்கின்னு சொல்கிறாரோ இல்லை காரியமாக சொல்கிறாரோ தெரியாது நமக்கு, அவளோட சுவாவம் மாதிரி. இதுக்கப்புறம் ஒரு காரியம் சொல்கிறார் திருதராஷ்டிரன்னு சொல்கிறார். ஈஸ்வரஸ்ய விதிம் கோனு விதுனோ த்யன்யதா புமான் பூமேர் பாராவதாராய யோவதீர்ணோ யதோ குலே. ஈஸ்வரஸ்ய விதிம் கோனு விதுனோ த்யன்யதா புமான் பூமேஹே பாராவதாராய. பூமியோட பாரத்தை தீர்த்து எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எது குலத்தில் அவதரிச்சிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ண பகவானோட இச்சையை விட்டு வேறொரு காரியம் நடந்து விடுமோ? பகவான் என்ன இச்சிக்கிறானோ அது மாதிரி தானே நடக்கும். அப்போ கிருஷ்ணனோட சங்கல்பமாக்கும் இந்த திருதராஷ்டிரனுக்கும் மனசில் நல்ல உபதேசங்கள் தந்தாலும் தங்கக்கூடாது சொல்கிறது. அப்படியே அந்த பழியை அப்படியே கிருஷ்ணன் தலையில் கட்டி விடுறான். இப்படி தான் அசத்துகள் பண்ணுவாள். இது அசத்துகளோட சுபாவமாக்கும். அவள் வந்து சாதுக்கள் எத்தனை தான் உபதேசித்தாலும் அதை உள்வாங்கிக்க அவளுக்கு க்ஷமே இல்லை. தான் இப்படி தான் தன்னோட கேரக்டரை மாற்றிக்க முடியாது, என்னோட கேரக்டர் ஆகும், என்னோட ஆட்டிடியூட் ஆகும், இதெல்லாம் மாற்றினா நானே ஆக மாட்டேன் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் தன்னோட அந்த கேரக்டரில். அதனாலேயே சாதுக்கள் என்ன வந்து உபதேசித்தாலும் அதை உள்கொண்டுக்க மாட்டாள். அது தான் காரணம் அல்ல, அது தன்னோட சுவாவத்தாலே அல்ல சொல்லி மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாள், எல்லா வழியும் தூக்கி பகவான் மேலே போட்டுவிடுவாள். பகவான் என்ன இப்படி படைச்சிருக்கான் அதனால நான் இப்படி இருக்கேன் சொல்லி பகவான் மேலே பழியை போட்டு விடுறான். ஆனால் பகவான் என்ன சொல்கிறான்னா, அந்த சாய்ஸ், பவர் ஆஃப் சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. இப்படி தான் சந்தர்ப்பங்கள், இப்படி தான் சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும். நீ பண்ணினதான புண்ணியம், நீ பண்ணினதான பாப்பம் அனுசரித்து உன்னோட கரண்ட் சீனரியோ ப்ரெசென்ட்லோ உனக்கு இந்தெந்த துக்கம் வரும், இந்தெந்த சுகம் வரும். இதை எப்படி டீல் பண்ணணும், இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன சாய்ஸ் எடுக்கணுன்றது உன்னோட டிசிஷன் ஆகும். பூர்வ ஜென்மத்தில் நீ என்ன பண்ணியிருக்கியோ அந்த வாசனை உன்னை தூண்டும், ஆனாலும் அந்த அதில் விழாக்கி அந்த மனசு எப்படி போகிறதோ அது அதுக்கு பின்னாடி தானும் போகாக்கி அந்த மனசை அடக்கி இந்திரியங்களை அடக்கி புத்தி சொல்கிற மாதிரி பிரவர்த்திக்கின்றது உன்னோட கையில் இருக்குது. பகவான் அதுதான் சொல்கிறேன். அப்போ மனசு போகிற வழிக்கு நீ போகிறாயின்னா அந்த மனசை பிரேரிப்பிக்கிறத நானாக்குன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நீ பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கியோ அதுதான் உன்னை தூண்டுறது, அல்லாக்கி நான் உன்னை தூண்டுறதில்ல சொல்லி பகவான் சொல்லுறான். முன்னாடி சொல்லியிருக்கான் இந்த காரியங்கள் எல்லாமே. அந்த இந்திரனோட யாகம் வர சமயத்தில் பகவான் இதெல்லாம் சொல்லியிருக்கார் நந்தகோபருக்கு. அப்போது அந்த காரியம் அந்த ஒரு இதை நான் இங்கே கோட் பண்ணிக்கிறேன். அப்போது திருதராஷ்டிரர் என்ன சொல்கிறாருன்னா, பகவானோட இஷ்டம், பகவான் சங்கல்பிச்சிருக்கான் பூமியோட பாரத்தை தீர்க்கணும், அதுக்கு நான் ஒரு நிமித்தம் மாத்திரமாக இருக்கேன், அதனால் நீங்கள் என்ன தான் எனக்கு சொன்னாலும் என்னோடய தலையில் ஏறாது சொல்லி திருதராஷ்டிரர் சொல்கிறாரே, அது வந்து ஈஸ்வரனோட இச்சை மாத்திரமாகன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அப்போ மனசு எப்படி போகிறதோ அதுக்கனுசரித்து தான் மனுஷாலும் போகிறா, அது தெரிஞ்சுக்கணும். அப்போ மனசோடு என்னோட மனசு பிரபலப்படாக இருக்கணும்னு சொல்லி பகவானோட நிச்சயமாக்கும் சொல்லி திருதராஷ்டிரர் சொன்னாலும் அதல்ல வாஸ்தவம், அது தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி சொல்கிறார், ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும், தான் பண்ணுற தப்பு தண்டாக்கெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும், அதுக்காக பகவானை பிளேம் பண்ணிட்டு திருதராஷ்டிரன் இப்படி சொல்கிறார். அதை கேட்டப்போ அக்ரூருக்கும் ஒன்றும் சொல்ல முடியா கைவிடுத்து. அவரே நினச்சி விட்டார், ஓ பகவான் தானும் இப்படி நிச்சயிக்கிறான்னு சொல்லி நினச்சி விட்டார். ஒரு நிமிஷம் அப்படி குழப்பி விடுறது அது அந்த ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், யோ துர்விமர்ஷபதயா நிஜமாய ஏதம் ஸ்ருஷ்ட்வா குணான் விபஜதே தனனு பிரவிஷ்ட தஸ்மை நமோ துரவபோத விஹார தந்திர சம்சார சக்ரகதயே பரமேஸ்வராய. யோ துர்விமர்ஷபதயா நிஜமாய ஏதம். அதனால அஸ்வதந்திரனான நான், சுதந்திரனான அந்த பகவானை நமஸ்காரம் பண்ணறேன்னு சொல்லி ஒரு ஸ்துதியும் திருதராஷ்டிரோட முகத்துலேருந்து. ஏன்னா தன் மேலே ஒரு தப்பும் இல்லை, ஒரு ஸ்துதி ஸ்துதிச்சு விட்டா தன் மேலே தப்பில்லை சொல்லி நினச்சிட்டு விடுவாளே. நானும் உங்கள் கேட்டகரி தான் சொல்லி சொல்கிற மாதிரி திருதராஷ்டிரர் சொல்கிறார், நானும் பாகவதன் தான், நானும் பகவானை ஸ்துதிப்பேன்னு சொல்லி காட்டுற மாதிரி பகவானை ஸ்துதிக்கிறார். என்ன சொல்கிறார், என்ன விதம் இருக்கிறேன்னு சொல்லி ஊகிக்க முடியாததான, இன்ன விதமாக்கும் இது சொல்லி ஊகிக்க முடியாததான மாயாசக்தியால் ஏதொருவன் இந்த லோகத்தை சிருஷ்டிச்சு
அந்தர்யாமி ரூபேன அதுக்குள்ளே பிரவேசித்து சத்வாதி குணங்களையும் தன்னிமித்தம் உண்டாகக்கூடியதான கர்மங்களையும் அதுலேருந்து உண்டாகக்கூடியதான பலங்களையும் நிச்சயிக்கிறானோ அந்த சுதந்திரனான பகவான், அந்த பகவானோட லீலா விசேஷத்தை ஆருக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும்? அந்த பகவான் எப்படி எப்படி கழிப்பான், எப்படி எப்படி சம்சார சக்கரத்தை உருட்டின்னு இருப்பான், எப்படி எப்படி அதை நடத்துவான்னு சொல்கிறது யாருக்குமே தெரிஞ்சுக்க முடியாதே. சுதந்திரனான அந்த பரமேஸ்வரன் எல்லாருக்கும் நல்லது வரத்தட்டும், அந்த பகவானை நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்துதியும் ஸ்துதிக்கிறானாம் திருதராஷ்டிரன். அதை கேட்டதும் என்னாச்சு அக்ரூரர் என்ன சொல்கிறார், ஸ்ரீ சுக உவாச்ச இத்யபிப்ரேத்ய நிருபதேர் அபிப்ராயம் ச யாதவ சுஹ்ருத்பி சமனுஜ்ஞாதஹ புனர் யது புரீமகாத் இத்யபிப்ரேத்ய நிருபதேர் அபிப்ராயம் ச யாதவ. அப்போ இதுலேருந்து அக்ரூரருக்கு என்ன புரிஞ்சுது, திருதராஷ்டிரனுக்கு எத்தனைதான் உபதேசித்தாலும் நன்னாக மாட்டான்னு சொல்லி புரிஞ்சுது. அந்த உபதேசத்தை நான் அப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எத்தனை நேரம்தான் வேண்டி வரும்? நீங்கள் சொன்ன மாதிரியே சமபாவனையோடு இருக்கேன், இருக்க முடியலைனாலும் இருக்கேன்னு சொல்லி சொல்லி விடலாம் இல்லையா? அதுக்கு அந்த முயற்சி பண்ணுறதுக்கு கூட மனஸ்திதி இல்லை அவளுக்கு. அதனால் இதுதான் இவன் இப்படித்தான் சொல்லி உறப்பு வருத்தின்ட்டு விட்டான் சொல்லி புரிஞ்சுண்ட அக்ரூரர், இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் யாரும் வந்து கேட்கறதுக்கே சொல்கிற மாதிரி கேட்குறதுக்கு அவுட்ரைட்டாக கேட்க முடியாது இல்லையா, அதனால் சௌமியமாக நைஸாக செலவாக பேசுவா இல்லையா, நைஸாக பேசின மாதிரி பேசினானோ திருதராஷ்டிரன் சொல்லி நினச்சிக்கிறார் அக்ரூரர். என்ன எப்படி பேசினாலும் திருதராஷ்டிரனோட டிசிஷன் என்னது சொல்லி இதுலேருந்து கிளியராக புரிஞ்சுது அக்ரூரருக்கு. அவரோட விஷம சுபாவம் நன்னா தெரிஞ்சுண்டு அக்ரூரர். பந்துக்களான பாண்டவன்மார்கிட்டக்கெல்லாம் யாத்திரை சொன்னதுக்கு அப்புறம் அவாகிட்டக்கெல்லாம் சம்மதம் வாங்கிட்டு திருப்பி மதுராபுரிக்கு போகிறார் பகவானை பார்க்கறதுக்கு. சசம்ச ராமகிருஷ்ணாபியாம் திருதராஷ்டிர விசேஷ்டிதம் பாண்டவான் பிரதி கௌரவ்ய யதர்த்தம் பிரேஷிதஸ்வயம் சசம்ச ராமகிருஷ்ணாபியாம் திருதராஷ்டிர விசேஷ்டிதம் கௌரவ்ய. ஹே குருகுலத்தில் ஜனிச்ச ராஜா பரீட்சித்தே, இப்படி உங்கள் குலத்துலேயும் இந்த மாதிரி துர்ஜனங்கள் இருக்கா சொல்கிற மாதிரி இருக்க அந்த பத பிரயோகம் ஹே கௌரவ்ய சொல்லிய சம்போதனை பண்ணுறார். அப்படி அக்ரூரர் இந்த காரியங்களெல்லாம் தெரிஞ்சுண்டு திரும்பி போகிறார் மதுராபுரிக்கு போகிறார். அங்கே பகவான் கிருஷ்ணனும் ராமனும் அக்ரூரருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. அங்கே வந்து ராமகிருஷ்ணன்மார்கிட்ட திருதராஷ்டிரர் என்ன சொன்னார், பாண்டவன்மாரோடு ஸ்திதி என்னது, திருதராஷ்டிரனுக்கு பாண்டவாளை எப்படி ட்ரீட் பண்ணணும், இனிமே எப்படி ட்ரீட் பண்ண போகிறார் சொல்கிற அந்த காரியங்களெல்லாம் அக்ரூரர் அந்த காரியங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து பகவான் கிட்டக்க சொல்கிறான். பகவானும் அதெல்லாம் கிரகிச்சுக்கிறேன். இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சுது. பாகவதத்தோட தசமஸ்கந்தத்தோடு பூர்வார்த்தம் முடிஞ்சாச்சு. தசமஸ்கந்தம் மூணு டிவிஷன்ஸ் உண்டு. முதல்ல வந்து பிருந்தாவன லீலைகள் மெயினாக இருக்கும். இடையில வந்து மதுரா பட்டணத்தில் பகவான் பண்ணக்கூடியனதான லீலைகள் வரும். அடுத்தது துவாரகா லீலை. அப்படியாக்கும் தசமஸ்கந்தம் மூணு பாகங்களாக பிரிஞ்சிருக்கு. அதில் முதல் பாகம் பிருந்தாவன லீலைகளும் மதுரா பட்டணத்தில் பகவான் பிரவேசித்த சமயத்தில் கொஞ்சம் காரியங்கள் நடந்தது, அந்த காரியங்களும் இந்த பூர்வார்த்தத்தில் இருக்குது. அது முடிஞ்சாச்சு. இனி பாக்கி ரெண்டு பாகங்கள் கூடி இருக்குது. இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பூர்வார்த்தே ஏகோன பஞ்சாஷத்தமோத்யாய சமாப்தஹ தசமம் பூர்வார்த்தம் சமாப்தம் சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ராதே கிருஷ்ணா.